ஆயால மக்களை எனக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பிரெய்லர் கோழிகள் எல்லாம் விட்டு இன்னையோட 6வது நாள் ஆயிடுச்சு. 6வது நாள் ஆனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முதல் வேலையை காலையிலேயே வேக்கன்சியும் போட்டாச்சு. முதல் வேக்கன்சி போட்டோன்னே எவ்வளோ சுறுசுறுப்பாக கோழிகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல் வேக்கன்சி போட்டோன்னே கொஞ்சம் சுறுசுறுப்பாக தெரிஞ்சிட்டு இருக்கு. நாங்கள்லாம் இப்போ சோர்வாக தான் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் செம்மையான வேலை பண்ணியிருக்கோம். ஏன்னா காலையில் ஒரு 8 மணிக்கே மருந்து ஊசி போடுறவங்கெல்லாம் வந்துட்டாங்க. சரி, காலையில் ஆரம்பித்தோம், சரி 10 மணி 11 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். 11 மணிக்குள்ளே முடிக்க முடியல. எப்படியுமே முடிக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. ஏன்னா 8000 கோழிகள் இருக்குது, அதனால் வந்து எப்படியுமே 1 மணி ஆயிரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே மாதிரியே 1 மணி ஆயிடுச்சு. இந்த வேக்கன்சி போடுறதோடு இந்த வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு கேட்டால், அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதுக்கப்புறமேட்டு தான் இன்னொரு பெரிய வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னா, கொஞ்சம் சின்ன ரவுண்டில் இருந்த கோழி குஞ்சுகளெல்லாம் கொஞ்சம் பெரிய ரவுண்டுக்கு மாற்றணும். அதுதான் நாங்கள் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். ரவுண்டாக மாற்ற முடியலன்னாலும் நாங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் மாற்றி வச்சிட்டோம். கோழிகளெல்லாம் இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக திரிஞ்சிட்ருக்கு. பாருங்கள் எப்படி திரிஞ்சிட்ருக்குன்னிட்டு. இந்த செட்டப் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த 3 பண்ணையில் 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் தீனி வச்சு தண்ணியுமே வச்சோம். காலையில் வச்ச தண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 மணிக்கே வச்சிட்டோம். ஏன்னா கோழிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஊசி போடுறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 மணிக்கு வச்சோம். அதுக்கப்புறமேட்டு சரி ஊசி போடுறதுக்குள்ளே டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் ஊசி போட்டதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வச்சிட்டோம். கோழிகளெல்லாம் 6 நாளில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். கோழிகளெல்லாம் 6 நாட்களில் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 25-30 நாள் கழித்து தான் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். 40 நாளுக்குள்ளே 2 கிலோ வரைக்கும் ஒரு கோழி வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் வளர்ச்சி அடைய வந்து ஆரம்பிக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே கேப் விட்டு திறந்து வச்சுருக்கோம். இல்லைனா ஒரு 10 நாள் குஞ்சு வரைக்குமே கொஞ்சம் வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துட்ருக்கணும். ஏன்னா பனிக்காலம் அப்படின்ட்டு வந்துட்டால் தினமுமே கொஞ்சம் சூடு போட்டு அனலில் வச்சுருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு செட்டப்புக்கு நடுவுலையும் ஒவ்வொரு பானை வச்சுருக்காங்க. இந்த 6 நாட்களே இதுக்கு கொஞ்சம் இடுகாட்டமாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவுமே கேப் விட்டதுனால எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். எவ்வளோ ஃப்ரீயாக கேப்பில் இடம் இருக்குது. அதே மாதிரி தீனியுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஒரு 4-5 அந்த மாதிரி தான் தீனி பெட்டிகளெல்லாம் வைப்பாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு 10 வச்சுருக்காங்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ரவுண்டுக்கு நடுவுலையும் 10 வச்சுருக்காங்க. தீனி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்காங்க இந்த வாட்டி வந்து. ஏன்னா வந்து இது வந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ தான் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு தீனி வச்சாங்க. பிரெய்லர் கோழிகளெல்லாம் வளர்க்குறது என்னப்பா கொஞ்சம் ஈஸி தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா 40 நாளையே பிரெய்லர் கோழி பண்ணையிலேருந்து கோழிகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் அந்த 40 நாளை நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது, நம்ம எவ்வளோ உழைப்பு போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற காசு வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா பிரெய்லர் கோழி பண்ண வச்சிட்டாலே நம்ம நிறையா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க. அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து நம்மளை பார்த்தா தான் தெரியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரெய்லர் கோழி பண்ணையில் ரொம்பவும் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்காதீங்க. அதுலேயுமே நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு ஏற்ற ப்ராஃபிட் அதில் கிடைக்கும். நம்ம பண்ணை வந்து எப்பயுமே நம்ம க்ளீனாக தான் வச்சுருப்போம். க்ளீனாக இருந்தால் தான் கோழிகளும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் சூட்டுக்காண்டி தான் கொஞ்சம் படுத்துட்ருக்கு. இதே கொஞ்சம் பெரிய கோழிகளெல்லாம் ஆயிடுச்சுன்னா இதுக்கு ஃபேன் போட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்து இன்னும் ஒரு 20-25 நாள் போயிடுச்சுன்னா நம்ம ஃபேன் போட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி செட்டப் வச்செல்லாம் நம்ம பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா வெயில் காலம் அப்படின்னாவே நிறைய கோழிகள் வந்து இறந்து போயிடும். அதுக்காகவே நம்ம ஃபேன் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். என்னடா கோழி பண்ணிக்கெல்லாம் ஃபேன் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்க்காதீங்க. இப்போ எல்லாத்துக்குமே மாட்டுக்கு கூட ஃபேன் செட்டப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா வெயில் தாக்கம் வந்து ரொம்பவே நம்ம இந்தியாவில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கோழி பண்ணையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. சுத்தமாக இருந்தால் தான் கோழிகளும் ஆரோக்கியமாக இருக்கும். எங்கள் பண்ணையை மட்டும் சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் பண்ணையுமே சுத்தமாக தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் சுத்தமாக வச்சுருந்தோம்னா கோழிகளுக்குமே ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி கோழிகளும் எடை நிறைய வரும்.
இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கோழிக்கான தீவனத்தை எல்லாம் இறக்குவாங்க. கோழிகளெல்லாம் இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கம்மியாக தீனிகள் எல்லாம் இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இதே ஒரு 20 நாள் 25 நாள் கோழியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையா மூட்டை இறக்குவாங்க. இப்போ வந்து ஒரு 20 மூட்டை இருக்கும். ஒரு பண்ணையை வந்து 20 மூட்டை அடக்கிட்டு போயிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய கோழிகள் எல்லாம் ஆயிடுச்சுன்னா ஒரு பண்ணைக்கு 50 மூட்டை இறக்குற மாதிரி இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கே 50 மூட்டை முடிஞ்சிடற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோழிகள் எல்லாம் ஃபீட் எடுக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நம்மளோட கோழிகள் வந்து 45 நாளில் ஒரு கோழி எவ்வளோ ஃபீட் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கோழி வந்து 1.6 kg வரைக்குமே ஃபீட் எடுக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், 1.6 kg வரைக்குமே ஒரு கோழி வந்து 45 நாளில் எடுக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.